அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டு கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வீடியோ போட்டுட்ருக்கிறோம். இந்த வரிசையில் இந்த காலேஜஸ் பற்றி, கோர்சஸ் எலிஜிபிலிட்டி, அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ ஓவராலாக ஒரு வீடியோவில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்னா ஃபெசிலிட்டிஸ் அண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது வசதிகள் அண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன கட்டுப்பாடுகள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது சேனலில் இப்போ வீடியோ பார்க்குறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து சார். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா என்னது, வசதிகள் ஜாயின் பண்ணால் என்ன வசதிகள்லாம் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்னா கட்டுப்பாடுகள், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். இது பர்டிகுலராக அந்த கான்ஸ்டிடியூட் காலேஜ், அதாவது உறுப்பு கல்லூரி, இதை கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கொடுத்துருக்கு. இந்த சேம் ரூல்ஸ் வந்து அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கும் அப்ளிகபிள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. எதுக்கு இன்ஃபர்மேஷன் இப்போ சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பிஹேவியர் வந்து உங்களுக்கு டெர்மினேட் பண்ணுற அளவுக்கு போய்டும். ஒன்ஸ் சீட்டு கிடச்சாச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா பிரச்சனை ஆகிடும். அதுக்கு தான் முன்னாடியே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரிஞ்சுக்கிங்க இருக்குது. வசதிகள் மற்றும் கட்டுப்பாடு பாருங்களேன். நம்பர் ஒன் பாயிண்ட்டு, மாணவர்கள் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் ஒரு கல்லூரியில் சேர்ந்த பின்னர் பல்கலைக்கழகத்தின் மற்ற கல்லூரிகளுக்கு இடமாற்றம் செய்ய இயலாது. இது கூட ஒருத்தர் கேள்வி கேட்டதாங்க, சார் இந்த ஒரு காலேஜில் சேர்ந்துட்டு அடுத்த காலேஜ் ஜாயின் பண்ண முடியுமா, ஐ மீன் மாற்றிக்க முடியுமான்னு? மாற்ற முடியாது. அடுத்ததாக ஆண்கள் பெண்களுக்கான தனித்தனி விடுதிகள் மற்றும் ஒவ்வொரு கல்லூரி வளாகத்திலும் அருகலைனா வைஃபை கனெக்ஷனோடு இருக்குது. தனித்தனி, அதாவது ஹாஸ்டல்ஸ்லாம் தனித்தனியாக இருக்குது வித் வைஃபை ஃபெசிலிட்டியோட சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் விடுதிகளில் உணவுக்கான கட்டணம் பங்கீட்டு முறையில் வசூலிக்கப்படும். இந்த ஷேரிங் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க, ஃபுட்டெல்லாம் அது கொஞ்சம் கிளியராக இல்லை. மேபி இப்போ ஒரு 1 lakh ஆகுதுன்னு சொன்னால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஷேர் வரும் அப்படின்றதான் மீனிங்கு. ஸோ அது எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் காலேஜ் அப்ரோச் பண்ணும்பொழுது. இப்போ மாணவர்கள் அனைவரும் அந்தந்த கல்லூரிகளில் உள்ள விடுதிகளிலேயே தங்கி பயிலுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பக்கத்தில் காலேஜ் இருக்குங்கிறத வேறு காலேஜில் போய்ட்டு அங்கே ஹாஸ்டலில் தங்கிட்டு இன்னொரு காலேஜில் போக முடியாது. பட் அந்தந்த காலேஜ் ஹாஸ்டலில் தான் இருக்கணும். அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன், ஐ மீன் ஃப்ரீனஸ் கிடையாது இருக்குது. சப்போஸ் மாணவர்கள் விடுதிகளில் தங்கி படிக்க இயலாத சூழ்நிலைகளில் கல்லூரியின் முதன்மையாரை அனுமதி பெற்று வெளியிலேருந்து கல்வி பெறலாம். சப்போஸ் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, டே ஸ்காலர் வரணும்னு நினச்சா அந்த மாதிரி நீங்கள் பிரின்ஸ்பலோட, காலேஜ் பிரின்ஸ்பலோட கன்ஃபர்மன்ஸ் வாங்கிட்டு வெளியிலேருந்து வரலான்னு சொல்கிறாங்க இருக்குது. அடுத்தது, ஒவ்வொரு கல்லூரி வளாகத்திலும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சிற்றுண்டி கேன்டீன் இருக்குது. நெசசரி திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு மாணவர் மையம், ஸ்டூடெண்ட் சென்டர்னு ஒன்று இருக்கான். அடுத்து, மாணவர் திறன் மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. அதாவது லேர்னிங், செல்ஃப் லேர்னிங் ஆர் இண்டிவிஜுவல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து கல்லூரி வளாகத்திலும் நூலகம் மற்றும் விளையாட்டு மைதானம் பார்த்துக்குங்க. ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் எல்லாமே இருக்குது. அஃபிலேட்டட் காலேஜஸில் சில 1-2 காலேஜ் தான் இல்லை. பட் ஓவராலாக பார்க்குறப்ப ஃபெசிலிட்டிஸ் எல்லா காலேஜுமே நல்லாயிருக்கு. கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் இருசக்கர மோட்டார் வாகனம், கார் போன்ற வாகனங்கள் பயன்படுத்த அனுமதி இல்லை. முக்கியமானது, சார் நாங்கள் கார் இருக்குது, கார் யூஸ் பண்ணலாமா, பைக் இருக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் அந்த பதில் வந்து யூஸ் பண்ண முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு கல்லூரி நேரங்களில் அலைபேசி பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. முக்கியமான விஷயம், மொபைல் வந்து நாட் அலோடு. எப்போனா கிளாஸ் ஹவர்ஸ்லாம் கிடையாது, பட் ஹாஸ்டலில் வெளியில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். மாணவர்கள் அந்தந்த பாடப்பிரிவுகளுக்கு வரையறுக்கப்பட்ட சீருடை அணிவது கட்டாயம். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இதுலேயும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க சார், என்னது யூனிஃபார்ம் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக போட்டிருக்கணும், இப்போ போட்டுட்டு தான் காலேஜ் கிளாஸஸ் போகணும், ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும், தியரி கிளாஸஸ் எல்லாத்துக்குமே அட்டன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.